வணக்கம், வெல்கம் டு திங்க் பிஃபோர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 ஆண்டு நடந்த தேர்விற்கு செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி டேட் 27/3/2019. இன்றைக்கி நடந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கில் ரிமைனிங் எந்தெந்த கம்யூனிட்டியில் கேட்டகரி வைஸாக வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் இருந்ததுன்னா இந்த கீழே உள்ள கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாக உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கவுன்சிலிங் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் பிளைண்டுக்கு 8 வேகன்சிஸ் இருக்குது டைப்பிஸ்ட்டுக்கு, இன்னும் ஃபில் ஆகலை. ஜென்ரல் அண்ட் முல்டாவில் 4 வேகன்சிஸ் இருக்குது. பிசி ஜென்ரல் பிளைண்டுக்கு 10 வேகன்சிஸ் ரிமைனிங் இருக்குது. பிசி ஜென்ரல் முல்டாவில் 20 வேகன்சிஸ் ரிமைனிங் இருக்குது. பிசி உமன் முல்டாவுக்கு 6 வேகன்சிஸ் இருக்குது டைப்பிஸ்ட்டுக்கு. பிசி முஸ்லீம் ஜென்ரலில் 1 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ஜென்ரலில் வந்து யாருனாலும் போட்டி போடலாம். ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரி அந்த முல்டா பிளைண்டு இவங்களாம் அந்தந்த கேட்டகரி உள்ள கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் போட்டி போட முடியும். பிசி முஸ்லீம் ஜென்ரல் பிளைண்டுக்கு 1 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா எம்பிசி டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டியில் ஜென்ரல் பிளைண்டுக்கு 4 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி டிசி உமன் பிளைண்டுக்கு 1 வேகண்ட் இன்னும் ஃபில் ஆகலை. எம்பிசி டிசி ஜென்ரல் முல்டாவுக்கு 1 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியில் ஜென்ரல் பிளைண்டுக்கு 1 வேகன்சிஸ் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு ரிமைனிங் இருக்குது. எஸ்சி உமன் பிளைண்டுக்கு 1 வேகன்சி, எஸ்சி ஜென்ரல் முல்டாவில் 1 வேகன்சிஸ் இன்னும் இருக்குது. அதே போல் எஸ்சி உமன் முல்டாவுக்கு 1 வேகண்ட் இருக்குது. எஸ்சி அருந்ததியர் கம்யூனிட்டியில் ஜென்ரலில் 1 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிசி முஸ்லீம் ஜென்ரலில் 1 வேகன்சி இருக்குது. அதே போல் எஸ்சி அருந்ததியர் ஜென்ரலில் 1 வேகன்சி இருக்குது. இந்த ஜென்ரலில் இருக்க கேட்டகிரியில் வந்து யாருனாலும் போட்டி போடலாம். ஆண் பெண் யாருனாலும் போட்டி போடலாம். ஸோ டோட்டலாக 2018 ஆண்டு நடந்த குரூப் 4 கவுன்சிலிங்கில் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 4071 வேகன்சி இருந்தது. இதில் ரெண்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. 2018 ஃபஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இப்போ 2019 மார்ச்சில் 27ஆம் தேதி செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஓவராலாக 4010 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 61 வேகன்சிஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. இந்த வேகன்சிஸ் தேர்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலாம். தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் அவங்க அறிவிக்கலனா இந்த 2019 ஆண்டு அறிவிக்கப்பட உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் வந்து இதை ஆட் பண்ணுறதுக்கு, பேக்லாக் வேகன்சியாக இதை ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் மற்ற தகவல்கள் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ இறுதி வரையும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.